அமீர் மற்றும் பாவனிக்காக எல்லா பிக்பாஸ் பிரபலங்களும் ஒன்று சேர்ந்திருக்காங்க. அமீர், நான் ஒன்னால் தான் இங்கே இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு ஆனந்த கண்ணீர் விட்டுருக்காங்க பாவனி. இப்படி ரொம்பவே லவ் அண்ட் சப்போர்ட்டிவாக இருக்கவங்களை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அது மட்டும் இல்லாமல் ஏன் என்னை மட்டும் குறை சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு குக் வித் கோமாளி மோனிஷா பேசியிருக்காங்க. அது என்ன பேசியிருக்காங்க, யாரால் எப்படி பேசியிருக்காங்க, யார் அவங்கள என்ன சொன்னாங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோக்குள்ளே வாங்க. அமீர் பாவனி ஒரு நல்ல கப்பலுங்க. லைஃப்ல ஏதாச்சும் சக்சஸ் பண்ணதுக்கு அப்புறமா தான் மேரேஜ் பண்ணணும் அப்படின்ற முடிவுல ரெண்டு பேருமே இருக்காங்கன்னே சொல்லலாம். லவ் பண்றோம், மேரேஜ் பண்ணிக்கிறோம், இனிமேல் லைஃப் செட்டில்னு திங்க் பண்ணாம இப்போதான் லவ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிருக்கோம், இதுதான் நம்ம கேரியர், இனிமேல் தான் நம்ம லைஃப் ஸ்டார்ட் ஆக போகுது. சோ நம்ம பொறுமையா கான்சென்ட்ரேட் பண்ணி தான் முடிவெடுக்கணும், எதையுமே அவசரப்பட்டு முடிவு பண்ண கூடாது அப்படின்னு இருக்காங்க. ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா நம்ம லைஃப் பத்தின விஷயம், சோ இதை கரெக்டா முடிவு எடுக்கணும்னு சொல்லிட்டு அமீர் பாவனி டிசைட் பண்ணிருக்காங்க. அதனாலயே டான்ஸ் ப்ரோக்ராமில் பார்ட்டிசிபேட் பண்ணதுக்கு அப்புறமா சினிமாவில் நடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க. நிறைய ஸ்டோரி கேட்டதுக்கு அப்புறமா நம்மகிட்டே ஸ்டோரி வச்சுக்கிட்டு ஏன் படம் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அமீர் முடிவு பண்ணியிருக்காரு. அந்த ஸ்டோரியை ப்ரொடியூசர்கிட்டையும் அப்ரோச் பண்ணியிருக்காரு. ப்ரொடியூசரும் ஓகே சொல்கிறாங்க. சரிப்பா, இதில் ஹீரோயினாக யார் பண்ணுறாங்க அப்படின்னு கேட்டதுக்கு பாவனி பண்ணால் நல்லா இருக்கும் அப்படின்னு அமீர் சொல்லியிருக்காரு. ஆமாப்பா, செம பேர், நீங்கள் பாவனியை ஃபிக்ஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ப்ரொடியூசரும் முடிவு பண்ணிட்டாராங்க. ஆனால் பாவனி இதை ஏற்றுக்கலையாம். இல்லை அமீர், ஸ்டோரி நல்லா இருக்கு, நீ வேற ஹீரோயின் பாரு அப்படின்னு பாவனியும் சொல்லியிருக்காங்க. ஆனா அமீர் ரொம்பவே ஸ்ட்ராங்கா, இல்ல பாவனி, இது நீ தான் பண்ணணும், நீயும் நானும் பண்ணாதான் கரெக்டா இருக்கும், ஏன்னா இது ஒரு கியூட் லவ் ஸ்டோரி, சோ நம்ம பண்ணா மேட் ஃபார் ஈச் அதர் அப்படின்னு சொல்லிட்டு ரியாலிட்டியா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பாவனியை கன்வின்ஸும் பண்ணிருக்காருங்க. அதுக்கப்புறமா பாவனியும் ஓகே சொல்றாங்க. இப்படிதான் அமீர் பாவனியோட டிபட் மூவி ஸ்டார்ட் ஆச்சுங்க. ஆனா இதை பத்தி பாவனி என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, அமீர எனக்கு ஃப்ரெண்டா தெரியும், அதுக்கப்புறமா லவரா தெரியும், அதுக்கப்புறமா டான்சரா தெரியுங்க. ஆனா இப்போ டைரக்டரா பாக்குறேன், அவரோட க்ரோ கிட்ட இருந்து பாக்கு, அது எல்லாமே எனக்கு ரொம்ப ஹாப்பியா இருக்கு. ஏன்னா அமீர் எது பண்ணாலும் கரெக்டா பண்ணணும் அப்படின்னு நினைப்பாரு. கோரியோகிராஃபிலேயே அவ்வளோ பர்ஃபெக்ஷன் இருக்கும். ஸோ மூவி ரொம்ப நல்லா வரணும் அப்படின்னு சொல்லிட்டு ப்ரே பண்ணிக்கிறேன் அப்படின்னு பேசுகிறப்பவே எமோஷ்னல் ஆயிட்டாங்க பாவனி. இன்னொரு பக்கம் அமீர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது டான்ஸ் படமோ இல்லை ரேசர் படமோ இல்லைங்க, இது ஒரு கியூட் லவ் ஸ்டோரி. April 15 ப்ரொமோ ஷூட் பண்ணுறோம், May 1 ஷெட்யூல் முடிக்கிறோம், டைட்டில் சீக்கிரமாகவே ரிலீஸ் பண்ணுறோம் அப்படின்னு அமீர் சொல்லியிருக்காரு. இந்த ஃபங்க்ஷனுக்கு விஜய் டிவி, பிரியங்கா, ரக்ஷிதா அப்படின்னு சொல்லிட்டு பிக் பாஸ் பிரபலங்கள், விஜய் டிவி பிரபலங்கள் எல்லாருமே அமீர் பாவனிக்கு விஷ் பண்ணிருக்காங்க. இன்னொரு பக்கம் குக் வித் கோமாளில லாஸ்ட் வீக் விஷால் எலிமினேட் ஆயிட்டாரு, கூடவே மோனிஷாவும் எலிமினேட் ஆயிட்டாங்க. விஷால் எலிமினேட் ஆனதுக்கு மோனிஷா தான் காரணம் அப்படின்னு சொல்லிட்டு சோஷியல் மீடியால சொல்றாங்க. அதுக்கு மோனிஷா என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஏன் என்ன மட்டும் குறை சொல்றீங்க, என்னதான் நான் கோமாளியா இருந்தாலும் என்னோட பெஸ்ட்டை நான் கொடுத்துருக்கேன், எலிமினேட் ஆனதுக்கு ஒன்றும் நான் காரணம் இல்லை, நான் என்னோட பெஸ்ட்டை தான் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு மோனிஷா ரொம்பவே எமோஷ்னலாக பேசியிருக்காங்க. இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்களோட கருத்தை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரி அப்டேட்டான விஷயங்களை தெரிஞ்சுக்க சினி சமூகம் சேனலை ஃபாலோ பண்ணுங்கள்.